Dear students, plus 2 maths, chapter 8, differentials and partial derivatives, vagayidugal matrum pagudi, vagaikezhukal, exercise 8.4, paichi 8.4. Idhil vandhu 5th sum namma paakaporum. For each of the following functions, find gxy, gxx, gyy and gyx. Idhu vandhu partial derivative, first g vandhu with respect to x, appra vandhu y. Inga vandhu partial derivative, first வந்து with respect to x அதுக்கப்புறம் second x இங்க first y second y இங்க first y அதுக்கப்புறமா second வந்து differentiate பண்ணனும் இது வந்து first நமக்கு இதுல 3 subdivision sums கொடுத்திருக்காங்க first sum நம்ம பார்க்கலாம் g of x, y is equal to x into e power y plus 3x square y அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம g with respect to x தான் வந்து differentiate பண்ண போறோம் அதனால y வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா வந்து ட்ரீட் பண்ணனும் அப்ப x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க 1 வந்துரும் 1 into e power y அப்படியே வந்துரும் plus x square மட்டும் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into 3 6 x y வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கான்ஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணிருக்கோம் அதனால அது அப்படியே வந்துரும் அப்ப e power y plus 6 x y அப்படின்றது gx அதாவது இது dou g by dou x அப்படின அர்த்தம் அடுத்தது இத நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இதுல எங்கெல்லாம் y இருக்கோ அத மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்ப g xy அப்படினு போட்டுட்டு e power y-ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது அப்படியே தான் வரும் ஏன்னா e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் e power x தான் அதனால e power y-ய வந்து நமக்கு அப்படியே எழுதிக்கிறோம் plus y-ய வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 6x வந்து அப்படியே வந்துரும் நெக்ஸ்ட் வந்து g xx இப்ப gx நம்ம அங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்ப e power y வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அது 0 ஆயிடும் இது வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x வந்து 1 6y மட்டும் இங்க கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து gy gyனா g ன்ற ஃபங்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் டு y ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x வந்து கான்ஸ்டன்ட் x அப்படியே இருக்கும் e power y வந்து e power y தான் plus y ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 அதனால 3x square வந்து அப்படியே வந்துரும் அதுக்கு அடுத்து மறுபடியும் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது gy x is equal to இதுல x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 அதனால e power y அப்படியே இருக்கும் plus 6x அப்படினு வந்துரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா gxx இதான் கண்டுபிடிச்சோம் இங்க வந்து gyy கண்டுபிடிக்கணும் இப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து நம்ம டிஃபரன்ஸ் சாரி இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x into e power y அப்படியே வந்துடும் இந்த y இங்கே கிடையாது அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 0 வந்துடும் செகண்ட் சப் டிவிஷன் சம் g of x, y equal to log of 5x plus 3y இது வந்து ஃபர்ஸ்ட் gx அப்படின்னும்போது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் log x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 1 பை log x log x இருக்க வேண்டிய இடத்துல 5x plus 3y இருக்குது அதனால் 1 பை 5x plus 3y மறுபடியும் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு x-னும்போது x வந்து 1 இது 5 மட்டும் இருக்கும் இது வந்து 0 அதனால் 5 இங்கே போட்டுடுறோம் ஈக்குவல் டு 5 பை 5x plus 3y அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து gy இதுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு லாகோட டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடணும் 1 பை 5x plus 3y இன்ட்டு y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 3 மட்டும் கிடைக்கும் அதனால் இன்ட்டு 3 போட்டிருக்கோம் அதனால் 3 பை 5x plus 3y அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து gx-ஐ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் இங்கே வந்து இது இந்த 5 பை 5x plus 3y நான் எப்படி பிரித்து எழுதியிருக்கேன்னா 5 இன்ட்டு 1 பை 5x plus 3y இப்போ நமக்கு 1 பை எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதனுடைய டிஃப்ரென்சியேஷனை வந்து நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ் எப்படி எழுதலான்னா இது இந்த பவர் வந்து மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 1 வந்துடும் கீழே வந்து ஒரு அடுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும் அதுதான் அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இப்போ 1 பை எக்ஸை வந்து நம்ம டைரெக்டாகவே எப்படி எழுதிக்கலான்னா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இது ஃபுல்லாக இருக்குது அதனால் அதை அப்படியே நம்ம எழுதுகிறோம் இப்போ ஜிஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னும் போது இதை வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் மாதிரி 1 பை எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா மேலே வந்து ஒரு மைனஸ் 1 வந்துடும் மைனஸ் 1 பை எக்ஸ டிஃப்ரென்சியேஷன் வந்து 5
அந்த மைனஸ் ஒன்று இன்ட்டு ஃபைவ் இந்த ஃபைவ் எல்லாமே சேர்ந்து 25 வந்துடும். கீழே இருக்கிறதுல ஒரு பவர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5x + 3y அங்கே பவர் ஒன்று இருக்குது, இங்கே 2 போட்டுக்கிறோம். இதுதான் வந்து ஜிஎக்ஸ்எக்ஸ். அதுக்கடுத்தது ஜிஎக்ஸ்ஒய். ஜிஎக்ஸ்ஒய் அப்படின்னும்போது இது மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த ஃபைவ் அப்படியே இருக்கும், இந்த பவர் வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும். மைனஸ் ஒன்று இன்ட்டு கீழே வந்து என்ன வந்துடும்னா இந்த த்ரீ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 × 3 வந்துடும். அப்போ மைனஸ் 1 × 5 × 3 / ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடணும். அப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம்னா அதை அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 5 × -1 × 3 / 5x + 3y அங்கே வந்து 1 இருந்தது, அது கூட ஒரு பவர் சேர்த்துக்கணும். அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் −15 / 5x + 3y இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஜிஒய்எக்ஸ் அப்படின் போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் என்ன பண்ணியிருந்தோமோ அதை எடுத்துக்கணும். அங்கே வந்து நமக்கு 3 / 5x + 3y இருக்குது. அப்போ 3 அப்படியே இருக்கும், இந்த பவர் -1 வந்து மேலே போட்டுக்குவோம். அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5 × 5 / 5x + 3y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிப்போம். −15 / 5x + 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஒய்ஒய். ஜிஒய் வந்து நமக்கு 3 / 5x + 3y, அதில் வந்து 3 அந்த பவர் கீழே இருக்கிற பவர் -1 மேலே கொண்டு வந்துடுறோம். அந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம், கீழே இருக்கிறதுல ஒரு பவர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்கொயர் வந்துடும், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு −15 / 5x + 3y த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் சம், ஜி ஆஃப் x, y = x²+3xy − 7y + cos 5x. ஜிஎக்ஸ் எக்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x, 3xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 1 அதனால் 3y, மைனஸ் ஒய் இருக்குது அதனுடைய வேல்யூ 0, காஸ் 5x வந்து −sin 5x × 5 வந்துடும். இந்த 5x மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 5 வரும். அதுக்கடுத்தது ஜிஒய். ஜிஒய் = இது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது 1, இது வந்து 0, இது வந்து 1 அதனால் 3x அப்படியே வரும். இங்கே வந்து −7y அப்படின்றது, ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா −7, இது வந்து லாஸ்ட் எக்ஸில் இருக்கனால இது வந்து 0. இப்போ ஈக்குவல் டு 3x - 7 அப்படின்னு வந்துடும். ஜிஎக்ஸ்எக்ஸ் இப்போ இதை வந்து எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நமக்கு 3y வந்து 0, இது வந்து sin 5x வந்து cos x வரும். இங்கே ஏற்கனவே ஒரு 5 இருக்குது, எகெயின் வந்து ஒரு 5 வரும், அதனால் −5 × cos 5x × 5 இதை ஈக்குவல் டு 2 − 5 × 5 = 25 − 25 × cos 5x அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்தது ஜிஎக்ஸ்ஒய். ஜிஎக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது ரெண்டுமே எக்ஸில் இருக்குது அதனால் அது 0 ஆகிடும். 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3 மட்டுமே நமக்கு இங்கே கிடைக்கும். அதுக்கடுத்தது ஜிஒய்ஒய். இந்த ஜிஒய்யில் வந்து ஒய் டேர்மே ஒய்யே இல்லை, எக்ஸும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரெண்டுமே நமக்கு கான்ஸ்டன்ட் தான், அதனால் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிரும். தேங்க்யூ.